வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சுன்னா உங்க ஜாக். நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எஸ்கேவோட அயலான் ஹாலிவுட்ல 2011 வெளிவந்த பால் இந்த மூவியோட இன்ஸ்பிரேஷனா காப்பியா அதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அயலான் தமிழ் சினிமா மட்டும் இல்ல, சவுத் இந்தியன் சினிமாக்கே ஃபர்ஸ்ட் ஏலியன் படம் இதுதான். இதுக்கு முன்னாடி ஹிந்தியில ஆமீர் கானோட பிகே, ஹிருத்திக் ரோஷனோட கோய்மில் கயா ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனாலும் அயலான் மூவி இந்த மூவிஸை விட விசுவலாவும் டெக்னிக்கல் வைஸாவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவி. அயலான் மூவில ஏலியனுக்கு மட்டும் இல்ல, அதுல வர யானை, முயல், எலினு ஏகப்பட்ட விஎஃப்எக்ஸ் ஆர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட 4500 மேல. அயலானோட டைரக்டர் ரவிக்குமாரோட ஃபர்ஸ்ட் படம் இன்று நேற்று நாளை 2015 ரிலீஸ் ஆச்சு. ஆனா அவரோட செகண்ட் பிலிம் 2024 ரிலீஸ் ஆக போகுது. ஏன் இவ்வளவு பெரிய கேப்னா, 2018 அயலான ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பட் ஏகப்பட்ட பிரச்சனையினாலதான் இந்த படம் 2024 ரிலீஸ் ஆக போகுது. இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண அயலான் மூவி தமிழ் சினிமாக்கு பெருமை சேர்க்க போகுது, ஒரு ட்ரெண்டை செட் பண்ண போகுதுன்னு நினைச்சேன். பட் இந்த ஒரு மூவியை பார்த்ததும் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. என்ன இது? இந்த படத்தோட நேம் பால். இந்த படம் 2011 ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஏலியன் டிசைனும் அயலான் மூவியோட ஏலியன் டிசைனும் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கும், ஒரே மாதிரிதான் இருக்கும், கலர் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கும். ஏன் ப்ரோ ஏலியன் ஒரே மாதிரி இருக்க கூடாதா? ஏலியன்னா இப்படித்தானே இருக்கும்னு ஒரு டிசைன் இருக்குல்ல, இப்படி இருந்தா என்ன தப்புன்னு நீங்க கேட்கலாம். பட் ஏலியனை கொஞ்சம் டிஃபரெண்டா காட்டிருக்கலாங்க. ஆமீர் கான் மூவியில பிகேல ஏலியனை டிஃபரெண்டா காட்டிருப்பாங்க. ஹாலிவுட்ல வெளிவந்த CGS 7, ET மூவில கூட ஏலியனை கொஞ்சம் டிஃபரெண்டா காட்டிருப்பாங்க. ஏலியன்னா இப்படித்தான் இருக்கணும்னு இல்ல, கொஞ்சம் டிஃபரெண்டா காட்டியிருந்திருக்கலாம். ஆனா அந்த மூவில இருக்க அதே ஏலியன் இதுல காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. சரி, டிசைனை தான் காப்பி பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா இந்த ஒரு சீனையும் அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பால் ஏலியனால மூச்சு விடாம இருந்தா ஹைட் ஆக முடியும், அதே மாதிரிதான் இந்த அயலான்லயுமே இருக்கும் போல. பாலுக்கு இந்த இன்விசிபிள் பவரை தாண்டி என்ன பவர் இருக்குன்னா, உயிரற்ற பொருள், அதாவது ஒரு குருவி செத்துருக்கும் அதை உயிர் கொடுக்கும் அந்த பால். அதே மாதிரி மட்டும் இந்த அயலான் இருந்துச்சுன்னா அச்சு காப்பின்னு சொல்லலாம் மூவிய. அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அயலான்ல அந்த ஏலியனுக்கு இன்னொரு பவரையுமே காட்டிருப்பாங்க. என்ன பவர் காட்டிருப்பாங்கன்னா, டெலிக்னசிஸ் பவரை காட்டிருப்பாங்க. தூரத்துல இருக்க பவரை மைண்ட் கண்ட்ரோல் வச்சே நகர்த்தும் அந்த பவர் இந்த அயலான்ல கொடுத்துருக்காங்க. ஆனா பால் மூவியில அது இருக்காது. சரி ப்ரோ, பவரும் இந்த ஏலியனோட டிசைன் தானே ஒன்னா இருக்கு, வேற எதுவும் ஒன்னா இருக்காதுன்னு நீங்க நினைக்கலாம். நானும் அப்படிதான் நினைக்கிறேன், இது மட்டும் தான் ஒன்னா இருக்கு, வேற எதுவும் ஒன்னா இல்லைன்னு. பட் ஸ்டோரி மட்டும் ஒன்னா இருக்க கூடாது. டைரக்டர் ரவிக்குமாருமே 7 ராகம் தான், 7 தாளம் தான் இந்த கதையை காப்பி எழுதிருக்கேன். இன்ஸ்பயர் ஆகிறதோ தப்பு கிடையாது, ஏன்னா இப்போ இருக்க நிலைமையில காப்பி அடிச்சாது எங்களுக்கு ஒரு நல்ல படம் கொடுங்கடா நம்ம கேட்டுட்டு இருக்கோம், அந்த லெவலுக்கு சினிமா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 90% டேரக்டர்ஸ் காப்பி அடிச்சு இன்ஸ்பயர் பண்ணி தான் படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. சில பேர் தான் யூனிக்கா எடுத்துட்டு இருக்காங்க. ஏன், நம்ம மொக்கச்சாமி நெல்சன் கூட ஜெயிலரோட கதையை எப்படி எழுதியிருப்பாருன்னா, விக்ரம உல்டா பண்ண மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. அதனால அவர் காப்பி அடிச்சாலும் இன்ஸ்பயர் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, அது அவர் ஒத்துக்கிட்டா பரவாயில்ல, அவர் ஒத்துக்கல. ரெண்டு ட்ரெய்லரும் ஒரே மாதிரி இருக்கனாலதான் நம்ம சொல்றோம், பட் படம் வேற மாதிரி இருந்தா பரவாயில்ல. பால் மூவியோட ஸ்டோரியை சொல்றேன், அயலான் பாத்துட்டு வந்து ரெண்டு ஸ்டோரியும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. பால் மூவியோட ஒன்லைன் என்னன்னா, அதோட கிரகத்துல இருந்து பூமிக்கு வர ஏலியன் ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட மாட்டிக்கும், அங்க இருந்து தப்பிச்சு வந்து ஹீரோ கிட்ட கிடைக்கும், ஹீரோ அதை காப்பாத்தி எப்படி அதோட கிரகத்துக்கே திருப்பி அனுப்புறாருங்கிறது தான் ஸ்டோரி. இந்த மூவி ஆக்சன் என்டர்டெய்னர் கிடையாது, ஃபுல்லி காமெடி மூவி தான், ரொம்பவே நல்லா இருக்கும். எஸ்கேவோட அயலான் ட்ரெய்லரை பார்க்கும்போது அதே தான் தோணுச்சு, பட் இதுல வந்து ஆக்சனை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்திருப்பாங்க போல. பாக்கலாங்க, மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாக்கலாம் இந்த மூவி அந்த மூவியோட காப்பி தானா இல்ல இன்ஸ்பிரேஷனா என்னன்னு. இந்த வீடியோ இவ்வளவுதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ பிடிச்சிருந்துச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை பாக்குற வரைக்கும் டட்டா பை பை வாட்டா.